இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி எனும் நன்னகரம் இயற்கை வளத்தோடு இறைவனின் அருள் வளமும் பரிபூர்ணமாக நிறைய பெற்றிருந்தது. இந்நகரில் வேளாளர் மரபிலே உதித்தவர்தான் மாறனார். இளையான்குடியில் பிறந்த காரணத்தால் இளையான்குடி மாறனார் என்று அழைக்கப்பெற்றார். இவர் பெருத்த வயல் வளம் உடையவராய் விளங்கினார். எந்நேரமும் எம்பெருமானின் நமச்சிவாய மந்திரத்தையே நினைத்து கொண்டிருப்பார் இளையான்குடி மாறனார். மாறனாரும் அவர் மனைவியாரும் வள்ளுவர் கூறும் விருந்தோம்பல் அறத்தை நன்கு உணர்ந்து வாழ்ந்து வந்தனர். அடியார் தம் வீடு நோக்கி வரும் அன்பர்களை இன்முகங்காட்டி இன்சொல் பேசி வரவேற்பார். அடியார்களை கோலமிட்ட பலகையில் அமரச் செய்து பாதபூஜை செய்து வணங்குவார். அடியார்களுக்கு அறுசுவை அமுதூட்டி உள்ளம் மகிழ்வதையே தங்களது வாழ்க்கை பணியாக கொண்டிருந்தனர். இவர்கள் இல்லத்தில் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாய் குடியிருந்தாள். மாறனாரின் இந்த உயர்ந்த தன்மையை உலகறியச் செய்ய திருவுள்ளம் கொண்டார் சிவனார். மாறனார் வளம் குழிக்கும் காலத்து மட்டுமின்றி வறுமை வாட்டும் காலத்தும் அடியாரை போற்றி பேணும் உயர் நோக்குடையார் என்பதை உலகிற்கு உணர்த்துவான் வேண்டி ஒரு சமயம் அவ்வள்ளலாருக்கு வறுமையை உண்டாக்கினார் எம்பெருமான். வறுமையை கண்ட நாயனார் சற்றும் மனம் தளரவில்லை. இப்பொழுதும் போலவே அவர் தமது சிவத்தொண்டை தட்டாமல் செய்து வந்தார். வீட்டில் உள்ள பொருட்களை விற்றாவது அடியாருக்கு அமுதூட்டும் பணியை தொடர்ந்து மேற்கொண்டிருந்தார். செல்வம்தான் சுருங்கிக் கொண்டே வந்ததே தவிர அவரது உள்ளம் மட்டும் சுருங்காமல் நிறைவு பெற்றிருந்தது. விற்று விற்று கைப்பொருள்கள் அனைத்தும் தீர்ந்ததும் மாறனார் கையில் இருந்த பணத்தை வைத்து சிறிதளவு நிலத்தை குத்தகைக்கு வாங்கினார். சிறிதளவு விதை நெல்லை விதைத்தார். அன்றிரவு பயங்கர மழை காற்றோடு கலந்து பெய்யத் தொடங்கியது. பாதையெங்கும் மழை நீர் ஆறுபோல் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. மாறனாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. விதைநெல் வீணாகிவிடுமே என்று வேதனைப்பட்டார். மாறனாரும் அவர்தம் மனைவியாரும் பசியாலும் குளிராலும் வாடினர். இரவெல்லாம் உறக்கமின்றி விழித்திருந்தனர். இத்தருணத்தில் சிவபெருமான் சிவனடியார் போல் திருக்கோலம் பூண்டார். மழையில் சொட்ட சொட்ட நனைந்த வண்ணம் மாறனார் வீட்டுக்குள் வந்து நுழைந்தார். மாறனார் வீடு அடியார்களை எதிர்நோக்கி இரவென்றும் பகலென்றும் பாராமல் எப்பொழுதும் திறந்தேதான் இருக்கும். மழையில் நனைந்து வந்த அடியாரை பார்த்து துடிதுடித்து போன மாறனார் விரைந்து சென்று அடியாரை வரவேற்று அவரது பொன் மேனியில் வழிந்து விழும் ஈரத்தை துவட்டச் செய்து ஆசனத்தில் அமரச் செய்தார். மாறனார் அவரிடம், சுவாமி சற்று பொறுங்கள், அமுது சூடாக செய்து அளிக்கிறேன் என்றார். பகவானும் அதற்கு சம்மதித்தவர் போல் தலையை அசைத்தார். இந்த நிலையிலும் தமக்கு இப்படியொரு சோதனை வந்துவிட்டதே என்று எண்ணவில்லை நாயனார். அதற்காக மனம் தளரவும் இல்லை, எவ்வித வெறுப்பும் கொள்ளவில்லை. வீடு தேடி வந்த அடியாரின் பசியை எப்படி போக்குவது என்பதை பற்றியே எண்ணலானார். மனைவியிடம் அது பற்றி வினவினார். சுவாமி தங்களுக்கு தெரியாதா, இந்த நள்ளிரவு வேளையில் எங்கு சென்று எவரிடம் நான் என்ன கேட்பேன்? கேட்டால்தான் கொடுக்க யார் இருக்கிறார்கள்? இவ்வாறு கூறி கண் கலங்கினாள் மனைவி. செய்வதறியாது இருவரும் திகைத்தனர். வெளியே இடியும் மழையும் அதிகரித்தது. அப்பொழுது மின்னல் பளிச்சிட்டது. அம்மின்னலைப் போல் மனைவியார் உள்ளத்திலும் ஓர் எண்ணம் பளிச்சிட்டது. அம்மங்கை நல்லாள் மணாளனை நோக்கி, சுவாமி எனக்கு ஒரு அரிய யோசனை தோன்றுகிறது. கழனியில் காலையில் விதைத்த முளை நெல்லை வாரிக் கொண்டு வாருங்கள். நொடிப்பொழுதில் குத்தி அரிசியாக்கி அடியாருக்கு அமுதிடலாம் என்றாள். தக்க தருணத்தில் துணைவியார் கூறிய மொழிகள் அவரது செவியில் அமிர்தம் போல் பாய்ந்தது. உள்ளமும் உடலும் பூரித்து போன மாறனார் பொன் புதையல் கிடைத்தாற்போல் உவகை பெருக்கோடு கூடையும் கையுமாக கழனியை நோக்கி விரைந்தார். பயங்கர மழை, திக்கு திசை தெரியாத கும் இருட்டு, மேடும் பள்ளமும் காண முடியாத அளவிற்கு தெருவெல்லாம் வெள்ளக்காடு. இத்தகைய பயங்கர சூழ்நிலையிலும் அடியார் மீது பூண்டுள்ள அன்பின் பெருக்கால் நாயனார் இடிக்கும் மழைக்கும் அஞ்சாது கழனியை நோக்கி ஓடினார். நடந்து பழக்கப்பட்ட பாதையானதால் இருளில் தன்னை ஒருவாறு சமாளித்துக் கொண்டார். மாறனார் மழையில் நனைந்தார். இல்லை இல்லை, அவர் பக்தியில் மூழ்கினார் என்றுதான் கூற வேண்டும். மனம் குளிர சிவநாமத்தை ஜபித்தார். மிக்க சிரமத்துடன் தண்ணீர் மீது மிதக்கின்ற விதை நெல் முளையை வாரிக் கூடையிலே போட்டுக்கொண்டு வீட்டை அடைந்தார். அதற்குள் மனைவியார் தோட்டத்தில் இருந்த கீரியை பறித்து வந்தாள். மனைவியிடத்து விதை நெல்லை கொடுத்தார் மாறனார். விதை நெல்லை மகிழ்வுடன் வாங்கி கொண்ட அம்மையார், உணவு சமைக்க விறகில்லையே என்றதும் மாறனார் சற்றும் மனக்கசப்படையாமல் வீட்டுக்கூரை மீது கட்டப்பட்டிருந்த கொம்புகளை அறுத்தெடுத்து வெட்டி கொடுத்தார். அதனால் மழையின் கொடுமை வீட்டுக்குள்ளும் புகத் தொடங்கியது. அம்மையார் நெல்முடையை நன்றாக பக்குவமாக வறுத்து குத்தி அரிசியாக்கி பதமாக சோறாக்கினாள். தோட்டத்திலிருந்து பறித்து வந்த கீரைகளை சமைத்து சுவையான கரியமுதும் செய்தாள். இன்னல்களுக்கிடையே ஒருவாறாக இன்னமுது சமைத்த பிறகு மாறனாரும் அவரது மனைவியாரும், ஐயனே, அடியார்களிடம் யாம் பூண்டுள்ள அன்பை அறிந்து எம் இல்லத்திற்கு எழுந்தருளிய பெரியோரே,
பிறவி பெருங்கடலை கடக்க மரக்கலமின்றி அழுந்திக் கிடக்கும் இவ்வேழையர் உய்யும் பொருட்டு ஏழையின் மனைக்கு அமுது உண்ண எழுந்தருளும் என பணிவன்புடன் வேண்டி நின்றனர். இருவரும் நிலம் கிடந்து நமஸ்கரித்தனர். கண்மூடி தியானித்து நமஸ்கரித்து எழுந்த தெய்வீக தம்பதியினர் கண் திறந்து பார்க்கும்போது அடியாரை காணோம். சிவத்தொண்டர்கள் செயலற்று போயினர். மாறனார் இல்லத்தில் வானளாவிய சொக்கலிங்க கேட் குடலோசையும் மணி ஓசையும் முழ ஓசையும் மாறாமல் ஒலித்த வண்ணமே இருந்தன. பிறைமுடி பெருமான் மலைமகளுடன் ரிஷபத்தின் மீது எழுந்தருளினார். மாறனாரும் அவரது மனைவியாரும் இத்திருக்கோலங்கண்டு பக்தி பெருக்கெடுத்தோட மெய்மறந்து நின்றனர். அன்பனே, அடியார்க்கு ஈவதே ஈகை என்ற அறவழிக்கு ஏற்ப உன் வறுமையையும் எண்ணி பாராது வந்த விருந்தினருக்கு திருவமுது செய்விக்க அல்லல் பட்ட உங்களுக்கு சிவலோக பிராப்தியை அருளுகிறேன். நில உலகில் நெடுநாள் வாழ்ந்து அறம் வளர்த்து பக்தி வளர்த்த பிறகு இருவரும் எம்பால் அணைவீர்களாக. எமது தோழனாகிய குபேரன் சங்கநிதி பதுமநிதி முதலிய செல்வங்களை கையில் ஏந்தியவாறு உங்களுக்கு ஏவல் செய்ய காத்திருக்கிறான். அவ்வெல்லையில்லா பேரின்பத்தை பெற்று என்றும் இனிது வாழ்வீர்களாக என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார். மாறனாரும் அவரது மனைவியாரும் உலகத்தில் பலகாலம் வாழ்ந்து திருத்தொண்டர்களை பணிந்து பரமனை வழிபட்டு இறுதியில் செஞ்சடை வண்ணரின் திருவடி நீழலில் தங்கும் சிவப்பதவியை பெற்றார்கள்.